Good morning everyone. Previous class we were learning history. The lesson name is The Emergence of New Kingdom. This class we will learning new topic about geography. The lesson name is Interior of the Earth. The first introduction is the Earth, our homeland, is a dynamic planet. The Earth's surface has lofty mountain, high plateaus, large plains and teepee valley, etc. அதாவது நம்ம வாழ்ற பூமியானது பல்வேறு இயக்கங்களுக்கு உட்பட்டது. அதனோட மேற்பகுதி வந்து எப்படி இருக்கும்னா மலைகளாலும் பீடபூமிகள், அகன்ற சமநிலங்கள், ஆள் பள்ளத்தாக்குகள் மற்றும் நிலத்தோற்றங்கள் அமைந்துள்ளன. இதுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு செயல்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். So under heading Interior of the Earth, the structure of the Earth may be compared to that of an apple. அதாவது எர்த்தோட ஸ்ட்ரக்சரை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த ஆப்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இதை வந்து 3 types ஆஃப் லேயர்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. த ஃபஸ்ட் ஒன் த கிரஸ்ட், செகண்ட் ஒன் த மேண்டில், தேர்ட் ஒன் த கோர். First, we will discuss the crust. The crust is the outermost layer of the earth. It is thickness varies from 5 to 30 km. Deposit crater thickness, the continental crust is less dense than the arctic crust because it is made of both light and dense rock type. அதாவது புவியின் வெளிப்புற அடுக்கை வந்து மேலோடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் சொன்னோம் இல்லையா, ஆப்பிளோட அந்த ரெட் கலர் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, மேலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட அடர்த்தி 5 முதல் 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கண்டத்தின் மேலோடு அதிக பர்மனாகும், அதனுடைய அடர் கடல் மேலேட்டின் அடர்வை விட குறைந்த காணப்படும். அதாவது அதனோட மேல் பகுதி வந்து அதனோட பர்மனை விட அடர்த்தி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரஸ்ட் கம்ப்ரைசஸ் 2 distinct parts. த அப்பர் பார்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் கிரானைட் ராக் அண்ட் த ஃபார்ம் ஆஃப் த காண்டினென்ட். இட் ஹாஸ் த மெயின் மினரல் கான்ஸ்டிடியூட் ஆஃப் சிலிக்கா அண்ட் அலுமினியா. Salt is the refers to a shale. It has an average density of 2.7 g/cm³. அதாவது புவி மேலோடு 2 பிரத்யோக பிரிவுகளை கொண்டிருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா அதோட மேற்பகுதி கரும் பாறையாகவும் பகுதி முக்கிய கனிம கூறுகளான சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க, சியால் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. இதனோட அடர்த்தி 27 கிலோ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த லோயர் பார்ட் இஸ் ஏ கண்டினியூஸ் ஜோன் ஆஃப் டென்சர் பாஸ்டலிக் ராக் ஃபார்மிங் த ஓசோன் ஃப்ளோர்ஸ் கம்ப்ரைசிங் மெயின்லி ஆஃப் சிலிக்கா அண்ட் மேக்னீசம். அதாவது அதனோட மேல் பகுதியாக சியால் சொல்லி அடிச்சு அதனோட கீழ்ப்பகுதி வந்து பசால் பாறைகளான ஒரு தொடர்ச்சியான பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கடல் தரைகளான இப்பகுதி சிலிக்கா மற்றும் மக்னீசிய கூறுகளை கொண்டு அமைந்திருக்கு. அதனால தான் இதை சிமா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேண்டில். த நெக்ஸ்ட் லேயர் பெனித் த கிரஸ்ட் இஸ் கால்ட் மேண்டில். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த கிரஸ்ட் பைய பவுண்டரி கால் மோஹரோவிக்கிக் டிஸ்கண்டினிட்டி. அதாவது புவி மேலோட்டின் அடுத்த அடுக்கு கவசம் அப்படின்னு சொல்கிறோம். இது புவி மேலோட்டையும் கவசத்தையும் மொஹரோவிக் என்ற எல்லை மூலமாக பிரிக்கிறோம். இதனோட கவசமானது 2900 கிலோமீட்டர் தடிமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மேல் கவசம் வந்து 3.4 to 4 கிலோமீட்டர் சென்டிமீட்டரில் இருக்குது. அதனுடைய கீழ்கவசம் 4.4 to 5.5 g/cm அடர்த்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.